ஹாய் யூஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கொய் ஃபிஷ் பற்றிய ஒரு வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 5 வகையான கொய் ஃபிஷ்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. கோஹாக்கு, இந்த மீன் பார்த்திங்கன்னா கொய் மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது. 2 வண்ணங்களுடன் வளர்ந்த முதல் வகை கொய் மீன் இதுவாகும். இதன் எளிமையான அழகு மற்றும் கம்பீரமான தோற்றம் நம்மை கவர்கின்றது. இதோட கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் ப்ளஸ் ரெட் கலரில் இருக்கும், இல்லைன்னா ஆரஞ்சு ப்ளஸ் ரெட் கலரில் இருக்கும். எப்பவுமே 2 கலர் சேர்ந்துருக்கும். தலையில் ரெட் கலர் இருந்துச்சுன்னா அந்த கோஹாக்கு போங்கிரி என்று அழைக்கப்படுகிறது. தலையில் எந்த அடையாளமும் இல்லைன்னா அந்த கோஹாக்கு போஸ் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கொய் ஃபிஷில் கோஹாக்கில் இன்னொரு டைப்பு பட்டர்ஃப்ளை கோஹாக்கு. இது சாதாரண கோஹாக்கு ஃபிஷ்ஷை விடவும் அதிக ரேட்டில் விற்கப்படுகின்ற ஒரு கோஹாக்கு தான் இந்த பட்டர்ஃப்ளை கோஹாக்கு. ஃபிஷ் டேங்கில் வளர்க்குறதுக்கு இந்த பட்டர்ஃப்ளை கோஹாக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இந்த வீடு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபிஷ் தான் டைசோ சாங்கே. இது டைசோ சாங்கோகு அல்லது சாங்கே என்று அழைக்கப்படுகின்றது. சாங்கோகு என்றால் 3 வண்ணங்கள் என்று பொருள்படும். இதில் ஒயிட் கலர், ரெட் கலர், பிளாக் கலர், இப்படி 3 வகையான வண்ணங்கள் வந்து இதில் காணப்படும். இதோட தலைப்பகுதி பார்த்திங்கன்னா கோஹாக்கு ஃபிஷ்ஷும் மாதிரி தான் ரெட் கலரும் ஒயிட் கலரும் சேர்ந்து காணப்படும். நம்ம 3வதாக பார்க்கக்கூடிய மீன் தான் டான்சோ. இந்த டான்சோ கொய் மீனுக்கு ஜப்பானிய தேசிய பறவையான டான்சோ கிரேன் பெயரிடப்பட்டுள்ளது. தலையில் ஒரு முக்கிய சிவப்பு புள்ளி இந்த மீனுக்கு காணப்படும். இதுவே இதனை அடையாளம் காண உதவுகின்றது. இந்த மீனை பார்த்திங்கன்னா ஸ்னோ ஒயிட் கலரில் இருக்கும். இதுலேயும் 3 டைப் இருக்குது, டான்சோ சோவா, டான்சோ சாங்கே, டான்சோ. இப்படி இதுலேயும் 3 டைப்பான டான்சோ ஃபிஷ்கள் காணப்படுகின்றது. இந்த மீனோட அழகு இதோட தலைப்பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு சிவப்பு நிற புள்ளி தான் ரொம்ப அழகாக இருக்கும். 4th டைப் ஃபிஷ் பார்த்திங்கன்னா இதோட நேம் சோவா. சோவா சாங்கோகு அல்லது சோவா சாங்கோ என்று அழைக்கப்படுகிறது. இதோட கலர் பார்த்திங்கன்னா ஒயிட்டு, ரெட்டு, பிளாக்கு, இந்த 3 ஈக்குவலாக இருக்கும். சோவாவில் பெரும்பாலும் கருப்பு நிற உடல் அல்லது அடித்தளத்தின் மீது வெள்ளை மற்றும் சிவப்பு நிற அடையாளங்கள் காணப்படுகின்றன. கருப்பு நிறம் உடல் முழுவதும் இயங்கும். சோவாவின் தலையில் கருப்பு வடிவங்கள் காணப்படுகின்றன. இது சாங்கோ விஷயத்தில் மாறுபடுகின்றது. பஞ்சாவது டைப் மீன் பார்த்தீங்கன்னா உட்சுரி. இது எப்போவுமே டபுள் கலராக இருக்கும். உட்சுரிலையும் 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட் டைப் பார்த்திங்கன்னா 0 உட்சுரி, செகண்ட் டைப் கீ உட்சுரி, தேர்ட் டைப்பு காய் உட்சுரி. இது இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது 0 உட்சுரி. இந்த மீனின் உடல் நீளம் முழுவதும் டார்சல் கோட்டின் இருபுறமும் சமநிலையில் நிறங்கள் பிரிக்கப்பட்டு காணப்படுகின்றன. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் உட்சுரி. இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரெட் கலரும் பிளாக் கலரும் சேர்ந்துருக்கும். எல்லாத்துலேயுமே பிளாக் கலர்ஸ் இருக்கும். பிளாக் கலர் கூடவே எல்லோ கலரும் சேர்ந்துருக்கு. இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கீ உட்சுரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம 5 வகையான கொய் ஃபிஷ்ஸை பற்றி பார்த்தோம். இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள்டம் வந்து விடைபெறுவது நம்ம ரெட் ஹார்ட் சேனல். பாய் ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங் மை சேனல் ரெட் ஹார்ட்.